எக்ஸைஸ் 3.12 நைன்த் சம். டூ உமன் டுகெதர் டுக் 100 எக்ஸ் டு ஏ மார்க்கெட். இதில் வந்து டோட்டல் எக்ஸ் 100 கொடுத்துட்டாங்க, ரெண்டு உமன் அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம நம்பர் ஆஃப் எக்ஸை வந்து என்னென்னு தெரியாதனால ஃபஸ்ட் உமனோடது எக்ஸ் எடுத்துக்கிறோம், செகண்ட் உமனோடது ஒய் எடுத்துக்கிறோம். அதை எடுத்து டோட்டல் பண்ண 100னால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இது ஈக்குவேஷன் 1. ஒன் ஹேட் மோர் தேன் த அதர், போத் சோல் தேம் ஃபார் த சேம் சம் ஆஃப் மணி. அவங்க எவ்வளோக்கு விற்றாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால் ஃபஸ்ட் உமன் வித்த ரேட்டை ஏன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் உமனோட பின்னு எடுத்துக்கிறோம். போத் சோல் சோல் தேம் ஃபார் த சேம் சம் ஆஃப் மணின்றனால ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய். இந்த ஏஎக்ஸ் பிஒய் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் இன் டூ ருபீஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட். இப்போ இது ஒரு எக்கோட ரேட் வந்து 5 ருபீஸ்னா, அப்போ 10x ஃபைவ் இன்ட்டு 10 50. அப்போ வந்து ஒரு எக்கோட ரேட் ஏனா, அப்போது எக்ஸ் எக்கோட ரேட்டு ஏஎக்ஸ், அப்போ இதோட ரேட்டு பிஒய். இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஃபர்ஸ்ட் தென் செட் டு திஸ் அகெயின், இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ் ஐ வுட் ஹாவ் இயர்ன் ருபீஸ் 15. இந்த ஃபஸ்ட்டு உமன் செகண்ட் உமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ், இவங்கக்கிட்ட இந்த செகண்ட் உமன் வச்சுருந்த எக்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து ருபீஸ் 15 எங்கே இருக்கு, ருபீஸ் 15 இயர்ன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏஒய் ஈக்குவல் டு 15. அதுக்கு செகண்ட் உமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ் ஐ வுட் ஹாவ் இயர் 6/23 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செகண்ட் உமன் கிட்ட ஃபஸ்ட் உமன் வச்சிருந்த எக்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து 6/2/3 அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ வந்து பிஎக்ஸ் ஈக்குவல் டு 6/2/3. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்குனால நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ பிஎக்ஸ் ஈக்குவல் டு 6 3 18 18 + 2 20/3. இது ஈக்குவேஷன் 4. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணோம். ஏன் இப்போ 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறேன்னா, இதிலலாம் வேரியபிள் சேஞ்ச் ஆகிருக்கனால கன்ஃபியூஸ் ஆகும். இது ரெண்டு விதத்தில் கான்ஸ்டன்ட் இருக்கனால நம்ம இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுன்னா எல்ஹெச்எஸ்ஸையும் எல்ஹெச்எஸ்ஸையும் ஒரு இடத்துல மல்டிப்ளை பண்ணும், ஆர்ஹெச்எஸ்ஸையும் இந்த சைடில் ஆர்ஹெச்எஸ்ஸையும் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஏஒய் இன்ட்டு பிஎக்ஸ் ஈக்குவல் டு 15 × 20/3. 3 1s are 3 5s are. இப்போ நான் இந்த ஏஒய் இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறேன், பிஏ இந்த ஒய் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஏஎக்ஸ் இன்ட்டு பிஒய். எதுக்காகனா நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒனுக்குனால நான் இதில் நித்தியும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு 5 2 10 100. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய் இருக்கனால நம்ம இந்த பிஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல ஏஎக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏஎக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 100. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் சைட் போகும்போது ரூட் ஆகிடுது, ரூட் 100. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ ஏஎக்ஸ் வரை நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இந்த சைடு போகும்போது டிவைட் ஆகுது, 10/A. இப்போது இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 4 என்னென்னா பிஎக்ஸ் ஈக்குவல் டு 20/3. அப்போ இப்போ எக்ஸ் கேத்தில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம், இன்ட்டு 10/A. இப்போ இந்த 10 பை ஏ ஈக்குவேஷனுக்கு அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போது 20/3 × a/10. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பி ஈக்குவல் டு 2/3 a. இப்போ நம்ம இதை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஒய்ல பி இருக்க இடத்துல நம்ம இப்போ கண்டுபிடிச்ச பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி இருக்க இடத்துல 2/3 a இன்ட்டு ஒய். இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2/3 y. இந்த 3 நான் இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், 3x ஈக்குவல் டு 2y. இந்த 2y இந்த சைட் போகும்போது -2y மாறிடும். அப்போ 3x - 2y = 0. இது ஈக்குவேஷன் 5. இப்போ நம்ம
xy value கண்டுபிடிக்கிறதுக்காக equation 1 ஐயும் இப்போ equation 5 ஐயும் நம்ம elimination methodல xy value கண்டுபிடிக்க போறோம். Equation 1 into 2. அப்ப equation 1 வந்து x plus y equal to 100. அப்போ 2x plus 2y equal to 200. Equation 5 into 1. 3x minus 2y equal to 0. இப்போ இந்த 2y into 1 cancel ஆயிடுச்சு. 5x equal to 200. X equal to 200 by 5. So, X ஓட value 40. இப்போ X ஓட value 40 இந்தது நம்ம equation 1ல substitute பண்ணலாம். X plus Y equal to 100. So, 40 plus Y equal to 100. Y equal to 100 minus 40. இந்த plus 40 இந்த செய்து போம்புது minus 40 மாரிடுது. அப்போ y equal to 60. Therefore, first woman வச்சின் x வந்து 40x. And second woman வச்சின் x வந்து 60x.